ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினந்தோறும் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லிப்ஸுக்கு உண்டான டிப்ஸு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நார்மல் சுகர் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனுங்கனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது கூட பாதாம் ஆயில் சேர்த்துக்குங்க உங்கள் கிட்டே பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட பாதாம் எண்ணெய் இருக்குது அதனால் ஒரு அஞ்சு டிராப் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் ஹனி சேர்த்துக்கலாம் தேன் இல்லாமல் இதை செய்ய முடியாது கண்டிப்பாக இதுக்கு தேன் வேணும் நான் வந்து அதில் தேன் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அது ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது தேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நம்ம முகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட அழகை பிரதிபலிக்கிறத பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது உதடுகள் தான் உதடு வந்து செவப்பாக இல்லையேன்னு சொல்லி ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி எல்லாருமே கவலைப்படுவோம் உதடு வந்து சிவப்பாக வெண்மையாக மாறுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு இதை வாரம் ரெண்டு முறை செஞ்சீங்கன்னா போதும் உங்களுக்கு உதடு வந்து சூப்பராக சிவப்பாக ஆயிரும் சர்க்கரையில் நேச்சுரலாகவே கிளீன்சரைன்னு இருக்கிறதுனால உதடு வந்து நம்மளுக்கு நல்லாவே செவப்பாக ஆகிறத கண் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை உதட்டில் அப்ளை பண்ணி விரலில் ஜென்டிலாக தேய்க்கணும் பத்து நிமிஷம் வரைக்கும் தேய்ச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிங்க் கலரான உதடு நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வர ரெண்டு முறை செஞ்சீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ